ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு என்ன சொல்ல போகிறாய். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்றைய சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர் சிரிச்சிருமோன்னு பயந்தோம்னா நாம எப்பவுமே சிரிக்க முடியாது. அதாவது நம்ம ஒரு விஷயத்த பண்ணா இதை இவங்க பார்த்து சிரிச்சிருவாங்க, அவங்க என்னாச்சும் சொல்லுவாங்களோ நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா கடைசியில் அந்த விஷயத்த நம்மளால பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுனோ அதையே பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை தான் ஹைலைட்டாக காட்டியிருப்பாங்க, இல்லாட்டி ஹீரோயினி. முக்கியமாக இருக்கிற இந்த ஹீரோ ஹீரோயினியை தாண்டி சைலண்டாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவியில் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள நவுத்திட்டு பார்த்தா இந்த படத்தில் எதுவுமே இருக்காது. ஆனால் இவங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, சப்போர்ட்டிங்காக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அதிகமாக கண்டுக்க மாட்டோம். எப்போவுமே இந்த ஹீரோ ஹீரோயினிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். ஏதாச்சும் ஒரு சீனில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி இருந்தாங்களே நம்ம ரியலைஸே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புராணங்கள், இதிகாசங்கள் இதிலெல்லாம் பேசப்பறாட்ட ஒரு நபரத்தை பார்க்க போகிறோம். இவர் வந்து இந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான கேரக்டர் தாங்க, பட் அவரை பற்றி அதிகமாக பேசப்படலை. அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரிட பார்த்துருங்க, இந்திரஜித்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திரஜித்துன்னு சொன்னாலே நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்படி ஞாபகம் இல்லைன்னா யார் இந்த இந்திரஜித்து பார்த்தீங்கன்னா, ராவணனோட பையன் தாங்க இந்த இந்திரஜித்து. மேகநாதன்னு சொன்னவரத்தை இந்திரஜித்துன்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ இவர் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், இவர் என்ன பண்ணார், இவருக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரஜித் வந்து பிறக்கும்போது எப்படி பிறப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராவணுக்கு வந்து காலத்தை கணிக்கிறதுக்கான சக்தி இருக்குது. ஸோ ஒருத்தர் பிறக்கும்போது அவங்களுக்கு கிரகங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ராவணன் வந்து எல்லா கிரகங்கள்கிட்டையும் போய் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, என் மகன் வந்து ரொம்ப தைரியசாலியாக பிறக்கணும், பலசாலியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்துட்டு ராவணன் ஒரு ராஜா நாட்டி அவங்களோட பேச்சை கேட்டு இந்த கிரகங்களும் அது மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் சனீஸ்வரன் மட்டும் என்ன சொல்வார் பார்த்தீங்கன்னா, என்னாலையெல்லாம் முடியாது இப்படி நிற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அந்த ப்ரொஃபஷனில் கரெக்டாக நிற்கலை, பாக்கி எல்லா கிரகங்களுமே சொல்கிறது கேட்டுருச்சு. ஒருவேளை ராவணன் சொன்ன மாதிரி சனீஸ்வரன் மட்டும் அந்த பொசிஷனில் போய் நின்று இருந்தான்னா இந்திரஜித்தை பற்றி பேசின அளவுக்கு வேறு யாரை பற்றியே பேசியிருக்க மாட்டோமாமா. இதிகாசங்கள்லாம் எப்படி கிருஷ்ணனை பற்றி ராமனை பற்றி எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி இந்திரஜித்தை பற்றி நம்ம பேசியிருப்போமா. சனீஸ்வரன் மட்டும் ராவணன் சொன்னமாரி கரெக்டான அந்த இடத்துல நின்று இருந்தால் அவருக்கு அவ்வளோ பேரும் புகழும் சக்தியும் கிடைச்சிருக்குமாமா. இந்திரஜித்துக்கு மட்டும் அப்படி ஒரு சக்தி கிடைச்சிருந்ததுன்னா ராமாயணத்தோட ஸ்டோரியை மாறி இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் வந்து ராவணனோட சைடில் தான் இந்திரஜித் வந்து நின்னாங்க. அப்படி ஒரு சக்தி அவருக்கு கிடைச்சிருந்தா இவரை வந்துட்டு யாருனாலையுமே அழிச்சிருக்க முடியாது, கதையே மாறி இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. சனீஸ்வரன் வந்து அப்படி நிற்கல, அதனால வந்துட்டு கடவுள் கையால் தான் இந்திரஜித் வந்து அழிக்கப்படுவார்னு சொல்லி ராமன் தான் பார்த்தீங்கன்னா இந்திரஜித்தை கொள்ளுவார். சனீஸ்வரன் மட்டும் கரெக்டான பொசிஷனில் நின்று இருந்தால் யாருனாலையுமே அவரை அழிச்சிருக்க முடியாது, அவராக எப்போ சாகலாம்னு சொல்லி முடிவு இருக்கிறால அப்போ தான் செத்துருக்க முடியும். ஸோ சனீஸ்வரன் மட்டும் அப்படி நிற்கல, பாக்கி எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பொசிஷனில் வந்து நின்று இந்திரஜித்தும் வந்து பிறந்துட்டார். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே வந்து மூணு பெரிய அஸ்திரம் சொல்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மாஸ்திரம், அது வந்து பிரம்மனோட கையில் இருக்கிறது. பின்ன பசுபதி அஸ்திரம், அதாவது சிவன் கையில் இருக்கிற அஸ்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கையில் இருக்கிற இந்த அஸ்திரம். இந்த மூணும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இதை பார்த்தீங்கன்னா இந்திரஜித் கையில் மூணுமே இந்த அஸ்திரங்கள் இருந்ததுங்க. மேகநாதன்கிற பேர் தான் பார்த்தீங்கன்னா பிறந்தப்போ இவருக்கு கிடச்ச பேர். அது எப்படி இந்திரஜித்துன்னு மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் இந்திரலோகத்துக்கு போகிறாரு, இந்திரன்கிட்டயே போருக்கு போகிறாரு. அப்போ அந்த போரில் என்னாகுது பார்த்தீங்கன்னா, இந்திரனே பீட் பண்ணிடும் செய்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கிறாரு. இந்திரனோட இடத்துக்கே போய் தோற்கடிக்கிறதுனால இவருக்கு இந்திரஜித்துன்னு பேரும் வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரஜித் பார்த்தீங்கன்னா சுலோசனை சொல்லி ஒரு பொண்ணை வந்து காதலிக்கவும் செய்கிறாங்க. இந்திரஜித் அவங்கள எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்து சீத்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. வேற ஏது பொண்ணுமே திரும்பி பார்த்தா எனக்கு அவங்க மட்டும் போதும்னு சொல்லி அப்படி தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து பாசம் வந்து ரொம்பவே அதிகங்க. எவ்வளோ அதிகமான பாசம்னு பார்த்தீங்கன்னா, போரில் வந்துட்டு இந்திரஜித்தை வந்து ராமன் வந்து கொண்டுடுறாரு, இந்திரஜித்தோட உடம்பை வந்து எரிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா துளோசனையும் வந்து அந்த தீயிலேயே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்திரஜித் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த தீயிலேயே விழுந்து இறந்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து ரெண்டு பேரும் பாசம் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்திரஜித் வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷல், அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ராமாயண போரில் என்னாகும் பார்த்தீங்கன்னா, இந்திரஜித் வந்து அவர்கிட்ட இருக்கிற மூணு அஸ்திரங்களும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நாகாஸ்திரம் சொன்ன ஒரு அஸ்திரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார்.
இந்த மூணு அஸ்திரங்களும் யூஸ் பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் வந்து அவ இந்திரஜித் வந்துட்டு நாகாஸ்திரம் தான் யூஸ் பண்ணுவார். அந்த அஸ்திரம் யூஸ் பண்ணி கூட ராமன் லட்சுமணன் மேலே அவ்வளோ விஷம் வந்து ஏறி இருக்கும். அப்போ இந்திரஜித் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, போரெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அவர் போயிடுவார். ஆனால் அந்த நிலைமையில்தான் பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து ராமலட்சுமணனை வந்து காப்பாற்றிடுவார். ராமலட்சுமணனோட உயிர் வந்து பின்னி காப்பாற்றப்படுது. அப்போ வந்து இந்திரஜித் வந்து ரொம்பவே கோவப்படாரு. முடிஞ்சு போகிற பின்ன இவங்க எதுக்கு பின்னி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி இந்திரஜித் வந்து இந்த போருக்கு ஏன் வந்தார் பார்த்தீங்கன்னா, ராவணனை வந்துட்டு இந்திரஜித்துக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர்னால தான் வந்துட்டு இவருக்கு ரொம்பவே சக்திகள் எல்லாமே கிடைச்சிருக்குது. ராவணனுக்காக தான் வந்து இந்திரஜித் வந்து இது எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. போரெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி இந்திரஜித் வந்து போன பின்ன என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிட்டுருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்திரஜித்தை வந்து மறைஞ்சு நின்று அவர் மேலே வந்து அம்பு விட்டுறாங்க. பிரம்மாஸ்திரம் விட்டு வந்து லட்சுமணன் வந்து இதை கொண்டாடுறாங்க. அப்போ வந்து இந்திரஜித் கேட்குறாரு, நான் சாதாரண மனுஷன், என்ன ஏன் இப்படி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குப்போம். ஸோ லட்சுமணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதா தேவி வந்து அங்கே லங்கில் இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு வேண்டி நான் உங்களை கொண்டே தான் ஆகணும் சொல்லி கொண்டாடுறாங்க. இதுதான் தர்மத்தோட வழி சொல்லி சொல்றாங்க. இப்படி இறந்ததுக்கு அப்புறம் ராமலட்சுமணனும் சரி இந்திரஜித்துக்கு வந்து ரொம்பவே மரியாதை தான் கொடுக்குறாங்க. ராமன்லையும் லட்சுமணனையும் ஒரே நாளில் வந்து போரில் வந்துட்டு அழிக்கிறக்கான சக்தி கொண்ட இந்த இந்திரஜித்தை பற்றி எந்த ஒரு இதில் வந்து பேச கிடையாது. பேசப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதில் ஒருத்தங்க தான் வந்து இந்த இந்திரஜித். இதே மாதிரி டெய்லியும் புது புது வீடியோ உங்களுக்கு வரணும்னா என்ன சொல்ல போகிறாங்க, சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானே தட்டிட்டு போயிருங்க.